தைப்பொங்கல். இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்த தைப்பொங்கல் அதாவது தைப்பொங்கல் பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எப்படி வழி பிறக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தைப்பொங்கல் அன்னைக்கு அந்த செடியை நீங்கள் வாங்கி அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் விலகும். சரி, என்னென்ன பண்ணலாம்? இப்படி செய்யும்போது நல்ல பலனை கொடுக்கும், நம்பிக்கையோடு செய்யுங்க. இது ஒரு பழைய காலத்து ஒரு விஷயம் தான், புது விஷயம் இல்லை, ஆனால் இது யாரும் சொல்லாத விஷயம். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பொங்கல். இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், செய்தால் என்ன செய்தால் இந்த தைப்பொங்கல் அதாவது தைப்பொங்கல் பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எப்படி வழி பிறக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான், பொங்கல் வருது, எல்லாருக்கும் முடிஞ்ச மட்டும் பிறருக்கு உதவி பண்ணுங்கள். குறிப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது துணி கூட எடுத்து தரலாம். நீங்கள் சின்ன சின்ன குழந்தைங்க, துணி எடுக்க முடியாத குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்குலாம் எடுத்து கொடுத்தா அது ஒரு மனிதாபிமானமாக இருக்கும், ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வழி பிறக்கணும் நம்ம நிறைய பிரச்சனையில் இருந்திருப்போம். கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இது இத்தனைன்னு சொல்ல முடியாது. மனிதர்களுக்கு ஒவ்வொரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும், புத்திரபாக்கிய பிரச்சனையாக இருக்கும், சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்திருக்கும். சரி, இப்போ தை பிறக்குது, இந்த தைக்கு அப்புறமாவது நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருந்தாலும் சிறு விருட்சம்னு சொல்லுவாங்க. அதாவது சிறு விருட்சம்னா செடிகள், சில செடிகளுக்கு தனி அற்புத சக்திகள் உண்டு, அதுக்கு பேர் சிறு விருட்சம்னு சொல்லுவாங்க. இந்த சிறு விருட்சங்களை அதாவது செடிகளை வீட்டில் வச்சோம்னால், நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம், ஆனால் அந்த திதி அதாவது பொங்கல் அன்னைக்கு தை பிறக்கக்கூடிய அன்று செய்யக்கூடிய சில செடிகளுக்கு அற்புதமான பலன் உண்டு. சொல்லுவாங்க இல்லையா, இப்போது இந்த தேதியில் இதை செஞ்சால் நல்லது, பொதுவாகவே செய்வோம் அந்த தேதியில் செஞ்சால் நல்லது. ஒன்றும் இல்லை, வீடு கட்டுறதுக்கு வாஸ்துக்குன்னு ஒரு நாள் இருக்கும், குடி போகிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்கும். இப்படி அந்த சிறு விருட்சங்களை வீட்டில் கொண்டாந்து வச்சு வளர்ப்பதனால் ஏற்படக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக தை மாதத்தன்னைக்கு தான், தை பிறக்கக்கூடிய பொங்கல் தினத்தன்னைக்கு நம்ம விருட்சங்கள் எதை வீட்டில் வைத்தால் சிறப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக செடி வீட்டில் வளர்க்குறது நல்லது, ஆக்சிஜன், நல்ல ஆக்சிஜன், ஒரு மன நிம்மதி அப்படின்வாங்க. அதையும் தாண்டி கஷ்டங்களை போக்கணும். இப்போ சொல்லுவாங்க தெரியுமா, என்னென்னு தெரியலப்பா, இந்த 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 மாடு வந்தானேலேருந்து, கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த மாடு வந்ததுலேருந்து குடும்ப கஷ்டம் சரியாக போச்சுன்னுவாங்க. நம்ம வீட்லேயே கூட பொதுவாக சொல்லுவோம் தெரியுமா, இந்த பொருள் வாங்கினதில் என்னவோ ஒரு ராசி குடும்பத்தில் நல்லாயிருக்கு அப்படின்வாங்க. அது ஒரு டெய்லர் மிஷினாக கூட இருக்கலாம், சும்மா வந்து ஒரு ஒரு அயன் பாக்ஸாக கூட இருக்கலாம், என்னமோ ஒரு சென்டிமெண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பிடிக்கும் பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த சென்டிமெண்ட்டு அப்படிங்கிறது ஒரு தாந்திரிக முறைன்னு சொல்கிறதுல அந்த செடி அந்த அன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு உட்காந்துது அப்படின்னால் அது சிறப்பு மிக்காத அமையும். சரி, என்னென்ன செடி அப்படிங்க பார்க்கலாம். அன்னைக்கு தைப்பொங்கல் அன்றைக்கி அந்த செடியை நீங்கள் வாங்கி அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் விலகும். சரி, என்னென்ன பண்ணலாம் அப்படின்றோம், அதாவது ரொம்ப விசேஷமானது மருதாணி செடி. நீங்கள் ஒரு சின்ன மருதாணி செடியை வாங்கி ஒரு தொட்டியில் வச்சு வீட்லேயே தரையில் வச்சு போச்சுக்கலாம், இல்லைன்னா தொட்டியில் வச்சுக்கலாம், ஃப்ளாட்டு மாதிரி இருக்கிறவங்க ஃப்ளாட்லேயும் வச்சுக்கலாம். மருதாணி செடி அத்தனை அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது நாய் உருவி செடின்னு ஒரு செடி இருக்குது, அது நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா காட்டும். இப்போ கூட சமீபத்தில் அதை பற்றின வேறு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆனால் இந்த தை அன்னைக்கு வரக்கூடியதுக்காக சொல்கிறேன். இது அந்த செடியை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அது வந்து விற்காது, நாய் உருவி செடி வந்து விற்கிறதுல அநேகமாக இருக்காது, ரோடு ஓரத்தில் இருக்கும். அது ஒரு சின்ன ரொம்ப ஈஸியான தான், லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய செடியில் அது ஒரு முக்கியமான செடி. அந்த செடி அதுலேயும் சென்னாய் உருவின்னு ஒன்று இருக்குது, அது கிடைச்சா நல்லது, அது கிடைக்கலன்னா நீங்கள் நாய் உருவி செடியே கூட எங்கேயாவது பார்த்து தோண்டி தண்ணி ஊற்றி தோண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மண்ணோடு சேர்ந்து கொண்டாந்து வீட்டில் வைங்க. அந்த செடி வீட்டில் வந்ததில் இருந்து கண்டிப்பாக வீட்டில் மாற்றங்கள் இருக்கும். இந்த ரெண்டு செடி ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் துளசிங்கிறது பொதுவானது தான், அது நம்ம நிறைய பேர் வளர்த்துட்ருக்குறோம், அதே அன்னைக்கு துளசி செடியை கொண்டாந்து வளர்க்கலாம். இதுக்கப்புறம் கீழாநெல்லி செடின்னு ஒரு செடி இருக்கும், அது வந்து படரும், கொஞ்சம் ஹைட்டுக்கு போகிறது குறைவாக இருக்கும், கொஞ்சம் படத்தலாக இருக்கும். கீழாநெல்லி செடி அற்புதமான ஒரு செடிகளில், நமக்கு அனுகிரக யோகத்தை கொடுக்கக்கூடிய செடிகளில் கீழாநெல்லி செடி. இந்த செடியும் இதை நான் இப்போ சொன்ன செடியெல்லாம் பொதுவாகவே வைக்க நல்லது தான், ஆனால் அன்றைக்கி தை அன்னைக்கு வீட்டுக்கு வந்தால் இதெல்லாம் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடியது. அதை கொண்டாந்து வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அதுவும் அத்தனை யோகம் அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது. இதுக்கப்புறம் தொட்டாசினிங்க செடின்னு ஒன்று இருக்குது,
இது சின்ன வயசில் நீங்கள்லாம் தொட்டு பார்த்துருப்பீங்க. இது கடையில் விற்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செடி நீங்கள் கொண்டாந்து வீட்டில் வச்சாலும் அந்த தை மாதம் பொங்கல் அன்னைக்கு செய்யணும். இது பண்ணால் அதுவும் ஒரு சிறப்பு. இதுக்கெல்லாம் அப்புறம் வெத்தலை செடி. இந்த வெத்தலை செடியும் கொண்டாந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா, இது நான் சொல்கிறது எல்லாமே தை மாதம் அன்னைக்கு தான் எப்போதுமே வைக்கலாம். அன்னைக்குன்னா நமக்கு நம்மளுடைய கஷ்டங்கள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் விலகிறதுக்கு அருமையான ஒரு நாள். அதாவது இது வந்ததுலேருந்து இது நல்லா இருக்குன்னு ஒரு சென்டிமெண்ட்டாக நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த பைக் வாங்கினதுலேருந்து நான் தெரியல ஒரு ராசியாக இருக்குப்பா அப்படின்னு, அதே மாதிரி தான் ஒரு பைக்குக்கே ஒரு ராசி இருக்கும்போது, ஒரு ஜடப்பொருளுக்கே இருக்கும்போது ஒரு விருட்சத்துக்கு இருக்காதா அப்படிங்கிறதான் அது. அதெல்லாம் அப்படி பார்த்தாலும் அதுவும் ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் தொட்டாசினிங்கி, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது தான். சரி, இப்போ நம்ம சொல்லிவிட்டோம் இது எப்படி சென்டிமெண்ட்டாக எப்படி வரும் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்பிக்கையின் பேரில் இதெல்லாம் செய்யணும். தாந்திரிகத்தில் நமக்கு என்ன, அது ஒன்றும் பெரிய செலவு இல்லையே, மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் இதில் அதெல்லாம் நமக்கு அறியாமையிலேயே ஒரு விஷயம் நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைய வரைக்கும் தெரியல, பொங்கலுக்கு அந்த பொங்கல் பானையில் ஒரு செடியை வச்சு கட்டுவோம். அது என்ன செடின்னு தெரியுமா உங்களுக்கு? மஞ்சள். மஞ்சள் செடி தான் வாங்கிட்டு வருவோம் தெரியுமா, நமக்கு கரும்பு வாங்கும் போதே மஞ்சள் கொத்துன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கட்டுவோம், பொங்கலில் கட்டுவோம். எதுக்கு எத்தனையோ இருக்கும்போது எதுக்கு அதை கொண்டாந்து கட்டணும்? செடி தான் அது சிறு விருட்சத்தில் முக்கியமான ஒன்று. அப்போ வீட்டுக்குள்ளே அது வருது. வீட்டுக்குள்ளே வந்தால் அதாவது பாருங்கள், அதாவது உங்களுக்கு விருட்சம் வீட்டுக்குள்ளே வருது, அதை நம்ம என்ன பண்ணோம், நட்டு வளர்க்காம பானையில் சுற்றிடுறோம் நம்ம. அப்போல்லாம் அந்த காலத்தில் வீட்டில் நட்டு வளர்த்தாங்க அது. அதே மாதிரி கரும்பு என்ன பண்ணுவாங்கன்னா, கரும்பு அன்றைக்கி சாப்பிட்டுட்டு ஒரு பகுதியை வெட்டி அடிக்கரும்பை வெட்டி வீட்டில் புதைச்சிடுவாங்க, அது முளை விடும். விட 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 அனுகிரகம், ஒரு இனிப்பு இல்லையாது, குடும்ப வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், அடுத்தது கஷ்டங்களை போக்கும். இதெல்லாம் முதல்ல இருந்தது, இப்போ நமக்களால் அதெல்லாம் இல்லை, அது மறைஞ்சி போச்சது ஏன்னு யாருக்கும் தெரியல. அதனால தான் மஞ்சள் செடியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நம்ம நான் இப்போ சொன்ன அந்த செடியெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டாந்து இதில் ஏதாவது ஒன்று, எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு செடி, அந்த செடியை நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும், கஷ்டங்கள் விலகும். மஞ்சள் செடியை கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டு கொத்து நமக்கு வந்து இந்த பானையில் கட்டினா அது என்ன ஆகுனா, நம்ம எரியும் போது அது ஹீட் பட்டுவிடும், தீஞ்சு போயிடும் அந்த மஞ்சள்லாம். இன்னொன்று வாங்கி பூஜை பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கள், கொத்தாகவே நீங்கள் வீட்டு மேலே கட்டிடலாம். வீட்டு மேலாம் வீட்டு கூரையில் நமக்கு இப்போ கம்பியில் கம்பியில் ஒரு மஞ்சள் கொத்து கட்டி வைங்க, அது அவ்வளோ நல்லது. இப்போ நான் சொன்ன செடிகளை தை பிறக்கிற அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இடத்துல சில மாற்றங்கள் உருவாக்கும். ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க தொட்டியில் வச்சு வச்சுக்கிங்க. இப்படி செய்யும்போது நல்ல பலனை கொடுக்கும், நம்பிக்கையோடு செய்யுங்க. இது ஒரு பழைய காலத்து ஒரு விஷயம்தான், புது விஷயம் இல்லை. ஆனால் இது யாரும் சொல்லாத விஷயம். ஏன்னா மஞ்சள் கொத்துன்னு சொல்லக்கூடிய செடி வீட்டுக்குள்ளே வருது, இது நீங்கள் யோசிப்பீங்க, இது இருந்தாலும் பொய் கிடையாதுல்ல. அப்போது ஏன் இருக்கிறதுல அது வந்தது அப்படின்னா, அதுக்கு அதே ஒரு சக்தி உடையது தான் இப்போ நான் சொன்னதெல்லாம். தை மாதம் ஒரு நாளைக்கு தான் அந்த மஞ்சள் கொத்தை யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் நம்ம. இல்லை, இந்த செடிகளுக்கும் சக்தி உண்டு. நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 600127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339358166.